ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி. என் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம 30 ரூல்ஸ் ஆஃப் மணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 23வது ரூல், அவாய்ட் காமன் இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ். இந்த இன்வெஸ்டிங்ன்ற இந்த பகுதிக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் கூட நிறைய இடத்துல பேசுகிற இந்த மணியை டபுள் பண்ணுறதோ ட்ரிபிள் பண்ணுறதோ காம்பவுண்ட் பண்ணுறதோ அதை பற்றிலாம் நம்ம பேசவே ஆரம்பிக்கலையே. ஏன் இவ்வளோ தப்பு பண்ணக்கூடாது, கற்றுக்கணும், புரிஞ்சுக்கணுன்ற விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருப்பதன் ஒரு முக்கியமான காரணம், அதுவும் ஏழைகள் முதலீட்டில் தோற்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவறுகள் தாங்க. தவறுகள் எல்லாருமே செய்வோம், ஆனால் அதை தவற செய்வதற்கான வாய்ப்பு எத்தனை பேருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் பிரச்சனையான ஒரு விஷயம். ஒரு கோடி ரூபா வச்சிருக்கவர் 10 லட்சம் ரூபாவை இழந்தா கூட அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனால் ஒரு மாதத்திற்கு 10,000 சம்பாதிக்கும் ஒரு நபர், தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தினமும் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு நபர், தன்னுடைய வரவையும் தாண்டி கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முயற்சி செய்து அதில் தவறு செய்து விட்டார் என்றால் அதுலேருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே இந்த கடனை கட்டுவதற்கான அடமானமா வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இந்த பிரச்சனையினாலதான் நிறைய ஏழைகளாலையும் மிடில் கிளாஸ் நண்பர்களாலையும் இன்வெஸ்டிங்ல ஜெயிக்க முடியறதில்ல. சோ நம்ம இன்னைக்கு 3 தவறுகளை அவாய்ட் பண்ண பார்க்க போறோங்க. இந்த 3 தவறுகளை நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய இன்வெஸ்டிங்ல உங்களால ஜெயிக்க முடியுங்க. இந்த எல்லா விஷயத்துக்குமே ஒரு முதற்புள்ளியாக இருக்க போற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசை, அதனுடன் சேர்ந்து பொறுமையின்மை. நம்மள மத்தவங்க ஏமாத்துறாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. நிறைய நேரங்கள்ல நம்மளே தான் நம்மளை ஏமாத்திக்கிறோம். சோ அந்த விஷயத்த முதல்ல செய்யாம இருக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம். அதாவது எவ்வளவு முதலீடு போட்டால் தோராயமாக எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நிறைய பேர் நிறைய ரேஞ்சில் சொல்லுவாங்கங்க. ஆனால் ஆவரேஜாக ஒரு 15-20% ரிட்டர்ன் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இல்லை வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது வருடா வருடம் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப லக்கியான ஆளுங்க. ஏன்னா அதுவே நிறைய இடங்களில் பாசிபிள் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, நிஃப்டியில் வந்து கடந்த 1 வருடத்தில் நிறைய பேர் பணத்தை டபுள் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் கடந்த 10 வருஷத்தோட ரிட்டர்ன் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10%ல் இருக்கு. 10% எங்கே இருக்கு, 100% எங்கே இருக்கு? அதுவும் இந்த 100% ஒரே வருடத்தில் வந்தது. ஆனால் இந்த ஒரே வருடத்தில் வந்த ரிட்டர்னை வாழ்க்கை முழுவதும் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம ரிஸ்க் எடுக்கிறது சரியான்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீசனபிளாக வச்சுக்கணும். அதை ரீசனபிளாக வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மனசு தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கும், நம்ம தவறுகள் செய்யாமல் இருப்போம். அந்த ரீசனபிளான ரிட்டர்ன் சொல்கிறேன் இல்லைங்களா, 10-15% ரிட்டர்ன், இதை வச்சு வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்களை நிகழ்த்தலாங்க. அதை பற்றி நம்ம லேட்டர் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய முதல்ல இந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனை ரியலிஸ்டிக்காக வச்சுக்கணும். ஏன் ஏழைகள் வந்து அதிகமான ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட லாட்ரி மாதிரி வாழ்க்கையை பார்க்குறாங்க அப்படின்னா, அதற்கு அவர்களுடைய வாழ்க்கையின் நிலைமை ஒரு காரணம். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கவருக்கு 10% ரிட்டர்ன்ன்றது 10 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு ஏழைக்கு 10,000 ரூபாய்க்கு 10% ரிட்டர்ன்ன்றது 1,000 ரூபாய். அந்த 1,000 ரூபாய் ரிட்டர்னுக்கு நான் ஏன் இவ்வளோ யோசிக்கணும், கஷ்டப்படணும்? அட்லீஸ்ட் இந்த 10,000 போட்டால் 20,000 வருமா அப்படின்ற தப்பான பிரச்சனையில போய் நம்ம மாட்டிக்கிறதுனால தான் நம்ம நிறைய நேரங்களில் பணத்தை இழக்கிறோம். ஸோ அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வளருவோம், மெதுவாக வளருவோம், ஸ்டெடியாக வளருவோம்ன்ற அந்த மனநிலை ரொம்ப முக்கியமானது. இதுதான் 2வது மனநிலையும், இம்பல்சிவ்னஸ். எனக்கு இப்போவே வேணும், எனக்கு எல்லாமே இப்போவே நடக்கணும், நான் நினச்ச நேரத்துக்குள்ளே அது நடக்கலை அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, நான் வேறு விஷயத்துக்கு போயிடுறேன்ற ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்கணும்னாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிட்டு அந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். எந்த ஒரு தொழிலுக்கும் சராசரியாக, அது நல்ல தொழிலாகவே இருந்தாலும் கூட, போட்ட காசை எடுக்கிறதுக்கு முழுமையாக எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுதுங்களாம் நிறைய இடங்களில். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 5-10 வருஷம் ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ உங்களால் ஈடுபட்டிருக்க முடியாது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறான விஷயம். எந்த ஸ்டாக் மேலே கம்பெனி மேலே உங்களால் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோ, எந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, அந்த பிஸ்னஸ் மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும். ஒரு சராசரி மனுஷனுக்கு இது எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கஷ்டமான விஷயந்தாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பிஸ்னஸ்ன்னு யோசிக்காமல் நம்மளுடைய பெட்டை பரப்பி வைக்கணும். அதுதான் வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம், மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். மியூச்சுவல் ஃபண்டு இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆர்டி, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி எல்லா விஷயங்களுமே இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறது தான் ஏழைகள் செய்யக்கூடிய 3வது தவறு. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, வெவ்வேறு விஷயங்களில் இன்வெஸ்டடாக இருக்கணும். அது குறைந்தபட்சம் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொன்னேன் அப்படின்னா, குறைந்த அளவு தங்கம், குறைந்த அளவு ஃபிக்ஸட் டெபாசிட், குறைந்த அளவுக்கு ஈக்விட்டி, குறைந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், இதுக்கெல்லாம் அடுத்ததான் உங்களால் முடிஞ்சதுன்னா
ஒரு சின்ன நிலம் இப்படி டைவர்சிஃபை பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேனேஜாக இருக்கும். இந்த எல்லா விஷயத்துலையுமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் எதுலேயுமே நம்ம எடுத்த உடனே சரியாக இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், சின்ன சின்ன தவறுகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் தவறுகளை சின்ன சின்னதாக தான் செய்யணும், நம்மளால் தாங்க முடிகிற அளவுக்கான தவறுகளை தான் செய்யணும். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் வேணால் ரிஸ்க் எடுங்க, ஆனால் தாங்கக்கூடிய விதத்தில் ரிஸ்க் எடுங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக ரிஸ்க் எடுங்க, ஆனால் இழக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ரிஸ்க் எடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மூணு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த மூணு தவறுகளை நம்ம செய்யாமல் இருந்தாலே போதும், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இன்வெஸ்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்ன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஸோ ரூல் 23, அவாய்ட் காமன் இன்வெஸ்டிங் மிஸ்டேக்ஸ். சைக்காலஜி தமிழின் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான். இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.